உங்களுடைய கம்பு அது உங்களுக்கு உபயோகப்பட வேண்டியது, அது எனக்கு உபயோகப்பட வேண்டியது கிடையாது. அதனால எந்த இருங்க, இப்ப பரவே வரட்டும் சொல்றீங்க, நீங்க கம்பு போட்டிருக்கீங்களா? ஆமா, திணைக்கதிர் என்ன சொன்னாலும் கம்புதானே, திணைக்கதிர் சொன்னா கம்புதானா? ஆமா, செந்தினை கருந்தினை என்பது அது ஒரு விதமான திணையாக. இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கருந்தினை போட்டிருக்கீங்க, செம்பு செந்தினை போட்டிருக்கீங்க, இப்ப சோளம் விதப்பாங்க. ஆமா, அத நீங்க கம்பு போட்டிருக்கலாம்னு கேக்குறேன். கம்பு முதல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் பாருங்க இந்த இடத்தையே நாங்க அமைச்சோம். ஏன்னா கம்புனால ஏணிகளை அமைத்து வேலிகளை சுற்றி அமைத்து அதே மாதிரி கம்புனால பலன்களை அமைத்து. அம்மா வள்ளியம்மா, நான் அந்த ஊன்றது களி எடுத்து சொல்லி அந்த கம்பு நான் கேட்கல. சரி, களி களி களி. சரி, எப்படி களி 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 மூணுக்கு என்ன வித்தியாசம்? களி அப்படின்னா பள்ளத்துக்கு வர லாபம், அதாவது பழத்துக்கு வர லாபம் போட்டோம்னா அதுல எழுதி போட்டோம்னு வச்சுக்கலே, களி அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த கம்பு. சரி, தண்டம் என்று சொல்லக்கூடியது. களி அப்படின்னா ஒரு வகையில கழித்து, அப்படியே கழித்தல் சொல்லுவாங்க இல்லையா, களி கழிப்பு அப்படின்றாங்க இல்லையா. அது இன்னொன்னு, அந்த பள்ளத்துக்கு ஒரு எழுதி போட்டோம் வச்சுக்கலே, அது கழிப்பு அப்படின்னா என்ன? அது மகிழ்ச்சி, சந்தோஷம், கழிப்படைந்த அப்படிங்க இல்லையா. அது மாதிரி களை களை களை. சரி, அப்படி களை களை களை. களை அப்படின்னா கலை என்ன சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நாடகம் என்ன சொல்லக்கூடிய இந்த கலை, அது குண்டுலா குண்டுலா. கலை அப்படின்னா அது என்ன? அது அகற்றக்கூடியது. கலை அப்படின்னா அகற்றக்கூடிய, அது கலை வந்து விவசாயிகளுக்கு தெரியும், கலை எடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அந்த என்ன பண்ணணும், பள்ளத்துக்கு வர லாபம் போடணும், அதுதான் கலை. கலை அதுக்கடுத்து பழம் அப்படிங்கிற வகையில் அந்த லாணா போட்டா கலை அப்படின்னா கலை கம்பு. கம்பு, நான் அந்த கம்பை கேட்கல. சரி, தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக உதாரணத்துக்கு சோளம் சொல்லி காமிச்சேன். சரி, இந்த கம்பு போடுவீங்களா, போட்டிருக்கீங்களா? கம்பு போட்டிருக்கீங்களா? விவசாயிகளுக்கு தெரியும், ஊடு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப வாழை நட்டுருப்பாங்க, இல்ல தென்னையும் நட்டுருப்பாங்க. இப்ப தென்னை நடும்போது என்ன செய்வாங்க, தென்னை கண்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கல, அதுல வாழையும் வச்சிருப்பாங்க. ஏன்? அதுக்கு நீர்த்தன்மை கிடைக்கட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அது மாதிரி இப்ப நீங்க தினை விதைச்சிருக்க முடியும், இப்ப கருது நெல் நட்டுருப்பாங்க, அதை என்ன செய்வாங்க, அந்த வரப்புல உளுந்து மொச்சை தட்டப்பயிறு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி நீங்க ஊடு பயிர கம்பு போடுறீங்களான்னு கேக்குறேன். வேற ஒண்ணு, இப்ப திணைனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? திணை வேறுமா, கம்பு வேறு, சோளம் வேறு. திணை என்பது கேழ்வரகு, கேழ்வரகு கம்பு சோளம் சொல்லக்கூடிய ஒரு பெயர் உண்டு. அப்ப திணைக்கு மாற்று பெயர் ஏதாவது உண்டா? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். திணைக்கு மாற்று பெயர் இருக்கா இல்லையா? திணை என்பதற்கு மாற்று பெயர் என்ன இருக்கு? திணை அப்படின்னா என்ன நீங்க சொல்றது? ரெண்டு திணை உண்டு. நான் கேக்குறேன் சொல்லுங்க, ரெண்டு சுழியா மூணு சுழியா? நான் இட்டு இருப்பது ரெண்டு சுழி. ரெண்டு சுழிக்கு என்ன வித்தியாசம்? விரட்டுனா எனக்கு வேலை கிடையாது, ஓட்டணும் அப்படின்னா அது மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்தாதான் பாருங்க, ஆளலம்சம் ஆளலம்சம் என்று சொல்லி அந்த பறவை விரட்டி கொண்டே இருந்தாலும் எனக்கு வேலை இருக்கு. நான் ஓட்டுறது அப்படின்னா அந்த வாகனங்களை இயக்குவாங்க. சரி, அதுக்கு பிறகுதான் ஓட்டுறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நீங்க ஓட்ட முடியல, அப்ப பறவைகளை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு. சில கிராமத்துல சொல்லுவாங்க, மாட்டை ஓட்டிக்கிட்டு போறேன், இல்ல மாட்டை பத்திக்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. மாட்டை ஓட்டிக்கிட்டு போறேன், மாட்டை ஓட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க? மாட்டை ஓட்டிட்டு போறேன் என்ன செய்வாங்க? பின்னாலே போவாங்கல்ல. ஆமா, அது சொல்ல நீங்க சொன்ன மாதிரி பத்திட்டு போற, மாட்டை பத்திட்டு போறேன், மாட்டை பத்தி மாட்டை ஓட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இல்லன்னு சொல்லல, மாட்டை எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னா மாடு ஓடி போயிரும், வரட்டாங்க என்ன பண்ணுவோம், ஓடிடும். சரி, திரும்ப வராது. பத்தி மஞ்சூருக்கு உள்ள நடக்கும். சரி, விழாவுல அந்த மஞ்சள் ரோட்டில் ஒரு விழாவில் இப்படி ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்தி. எப்படி மாட்டை? கதையிலங்க. அப்புறம் இங்க கையை காட்டுறீங்க? அப்புறம் என்ன பண்றது? சரி, இப்படி ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இங்க பாருங்க, இந்த மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு அங்கிட்டு கையை நின்றுட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து. நான் சொல்றது மஞ்சள் வரட்டு மாடுங்க, மஞ்சள் வரட்டு மாடுனா என்னை பார்த்தா உங்களை மாடு. சரி, உங்களே சொல்லுங்க, நான் அப்புறம் கையை கடிக்க பேச முடியாது. பள்ளிக்கூடத்துல பிள்ளைய போய் படிக்கிற மாதிரி ஆனா அவன்
उपदेश उपदेश उल्लासोड़ी जलिकटो परी अटवा அப்ப இந்த மாட்டை எப்படியாவது பிடிக்கணும்யா இத பிடிக்காம விட கூடாது அப்படினே சில வீரர்கள் வருவாங்க அப்ப மாடு முன்ன ஓடும் வீரர்கள் பின்னாலே வருவாங்க அப்ப மாடு முன்னால ஓடும்போது என்ன செய்வாங்க மாடு புடி வீரர்கள் என்ன செய்வாங்க பின்னால ஓடும் மாடு ஓட்டுவாங்களா விரட்டுவாங்களா விரட்ட தான் செய்வாங்க சரி விரட்டி வருவாங்க பின்னால மாடு பிடிக்கணும் புடிக்கறதுல விரட்டினா தான் புடிக்க முடியும் விரட்டணும் நீங்க சொன்ன மாதிரி விரட்டி வருவாங்க ஏதோ துரத்த கிடையாதுங்க விரட்டறாங்க துரத்துறானே வேணாம் அப்படி வருவாங்களே விரட்டி வருவாங்க மாடு முன்ன ஓடும் பின்னால வருவாங்க அப்ப அந்த துப்புக்கட்ட மாடு நினைக்குமா நம்ம என்ன முறைக்கிற நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரிமா இந்த அறிவு கட்ட மாடு இருக்க மாடு இது நினைக்குமா ஆஹா இந்த வீர நம்மள பின்னால துரத்திட்டு வர்றயா நம்மள புடிச்சிட்டோம் அப்படினா நம்ம மான கப்பல் ஏறி போறோம் அதனால நாம என்ன செய்வோம் அப்படினா இவனை குத்ர மாதிரி பாசம் காட்டுவோம் எப்படி அந்த மாடு எதுக்கு திரும்பி நம்ம குத்ர மாதிரி பாசம் காட்டுவான் அவன் பயந்து ஓடி போயிடுவான் அவன் ஓடிட்டா நம்மளும் தப்பிச்சு போறலாம் அப்படினு இந்த அறிவு கட்ட மாடு நினைக்குமா சில மாடு அப்படி நினைக்காது குத்ர மாதிரி பாசம் பண்ற மாடு கிடையாது குத்திட்டே போயிட்டே இருக்கும் சில மாடு தெரியுமே அப்புறம் குத்துறும் கூட படபடிச்சுறவங்களோ மொச புடிக்கிற நாய் மூஞ்சே பார்த்தா தெரியாது அது சரி அது மாதிரி இந்த மாடு நினைக்குமா அப்பதான் அவன் வீரே பின்னால வர்ற வீரே விரட்டிட்டு வர்ற வீரே பாவம் அந்த மாடு அது வாட்ல அது போம்பள போயிருந்தாலும் போயிருக்கும் அத விட்டுட்டு இது நம்மளவே குத்ர மாதிரி பாசம் காட்டினா இத சும்மா விடலாமா அப்படி நினைச்சு அந்த வீர என்ன பண்ணுவான் அந்த மாட்டை அப்படி கட்டி அணைப்பான் எதுல திமிழ்ல திமிழ பிடிச்ச அடக்கலாம் தான் வீரே வாள பிடிச்சா வீரனா இல்ல இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் வந்துருச்சு இவன் வீரனா எது மாடை முன்னால விட்டு பின்னால பிடிக்கிறவனுக்கு பேரு வீரனா வீரனா எப்படி பிடிக்கணும் மாட்டுக்கு நேருக்கு நேரா நின்னு பிடிச்சு வாட்டணும் அவன் வீரே ஆமாவா இல்லையா மாடை ஓட விட்டு பின்னாடி போய் பிடிக்கிறவன் அவனுக்கு பேரு வீரனா இது போக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல இந்த போக்கு எப்படின்னு சாக்கு போக்கல வேற எங்க சொல்லுங்க வீரன்னா யாரு வீரன்னா நேர நின்னு எதுக்கு எதுக்கு நின்னு பிடிக்கணும் அவன்தான் வீரே அதை விட்டு இருமா மஞ்சள் வீட்டுல ரெண்டு விதம் இருக்கு என்ன ரெண்டு விதம் இருக்கு நாலு விதம் இருக்கு ஒண்ணு வடமாடு இன்னொன்னு வாரி மஞ்சள் இருக்கு அப்ப அங்க அவுத்துடும் என்ன வகை மாடு ஓட விட்டு தான் பிடிப்பாங்க அதத்தான் கேக்குறேன் ஓட விட்டு பிடிக்கிறதுக்கு பேர் வலமாடு மஞ்சிருட்டா நேருக்கு நேர போவாங்க நான் சொல்றேங்க போர் நடக்கும் இருமா என்ன சும்மா இல்லங்க என்ன இருமா குருமாடு எல்ல பாத்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியும் மஞ்சள் போறது நீங்க விளையாடுறீங்கன்னா நாங்க வீர விளையாட்டு எடுத்துக்கறதா நாங்க ஏத்துக்கறதா என்ன உனக்கு கவனம் இல்ல இருமா அப்பே வரல பார்த்தால கவனம் உனக்கு சரியில்லையே இதே போர்ல தன்னுடைய மகனாகப்பட்ட புறமுதுகை காட்டி இறந்தானே நினைச்சு அந்த அம்மா என்ன பண்ணாங்களா தான் கொடுத்த மார்பகத்தை அறுத்து எடுத்தாங்களா அந்த அம்மா நான்
மாடு என்னோட செய்வாங்க என்ன செய்வாங்க கண்ணால பாத்துருக்கு என்ன செய்வாங்க இந்த மாடு பிடிக்கிறது ஜல்லி கட்டையில என்னால ஒரு வகையில ஏத்துக்க முடியும் இந்த ரேஸ்னு சொல்லி அந்த வண்டில உட்கார்ந்து அந்த மாட்டை துன்புறுத்துறதுதான் அந்த மாட்டை குச்சி வச்சு குத்தி குத்தி இதுல பேர் அவளுக்கு வீரனா அந்த வண்டிய முன்னாடி கொண்டு போய்கிட்ட யாருங்க வீரே ஒரு வாயில ஜீவனை துன்புறுத்தி அதை குத்தி அதுக்கு ரத்தம் வர வச்சு அது வாயில நுரதல் அளவு கொண்டு வந்து இதுக்கு பேர் வீரனா இது தமிழரோட வீர விளையாட்டு அதுதாம்மா அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் வீர விளையாட்டு ஒரு கல்ல தூக்குறாங்க பாத்தீங்களா இளவட்ட கல்லு அத வீரன் ஒத்துக்குறேன் சரி நேருக்கு நேர நின்னு வாள் சண்டை போடுறாங்க தெரியுமா அத வீர விளையாட்டுன்னு ஒத்துக்குறேன் நேர நேர நின்னு கம்பு சண்டை போடுறாங்க தெரியுமா எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஒத்துக்குறேன் எல்லாமே இருக்கு நடந்துட்டு தான் இருக்கு முன்ன ஓட விட்டு பின்ன பிடிக்கிறதுக்கு பேரு வீர விளையாட்டா துன்புறுத்துறது வந்து உங்களுக்கு வீர விளையாட்டா இத நீங்க வந்து சொல்றீங்க சரி இருக்கட்டும் சரி துன்புறுத்துறது இருக்கட்டும் இந்த சரி இருமா இருமா பண்ணு பறவைகளை ஓட்டேன்னு சொல்லல ஆமா பறவைகளை எப்படி ஓட்டுவே நீங்க சொன்ன மாதிரி பறவையை துரத்துனே அப்படினா எனக்கு வேலை கிடையாது துரத்துறதுக்கு நான் வரேன் அது வேண்டாம்னு விட்டுறது துரத்துறது வேற விரட்டுறது வேற ஏனா ஓட்டம் சொல்லல அதுக்கு என்ன காரணம் பிடிச்சு துரத்துறோம் அப்படினா அது பிடிக்கணும்னு எனக்கு வேணும் அந்த பறவையை நான் பறவையை பிடிக்க வர கிடையாது பறவை இங்க வரவே கூடாது விரட்டுறதுக்கு வர கிடையாது பறவைக்கு உணவை கொடுத்து मुगनेंद्रंदी பறவை انا ஓட்டிங்க விளையாடிக்கிட்டிருக்கேன் இதுதான் உண்மை சரி நீ ஒண்ணு சொல்ற வளைக்கே நான் வரேமா பறவைகளை ஓட்ற அதுக்கு நாங்க உணவு கொடுக்கறோம் அப்படி சொல்ற ஆமா எப்படி கொடுக்கறீங்க தேனும் தினைமாவும் பிசை இந்த உருண்டையே தேனும் தினைமாவும் ஏத்துக்கறேன்னு சொல்ல சரி வர்ற பறவை கூட வாயில வச்சு தான் சேவறீங்களா இல்லையே நான் சொன்னனா கடை கேக்குறேன் நீ சொன்னேன்னு சொல்ல கடை கேக்குறேன் எப்படி கொடுக்கறீங்க கவனில் வைத்து மேல் நோக்கி அடிக்கும் பொழுது பறவைகள் அது சின்ன வண்ணமாக போய்க்கும் மேல் நோக்கி அடிக்கறீங்க ஆமா உண்மைதானே உண்மைதா பொய் இல்ல கிடையாது பறவைகள் எப்படி வரும் மேல் நோக்கமா அங்க வந்துகிட்டு இருக்கும் ஆமா நீங்க மேல் நோக்கி அடிக்கிறீங்க சரி இப்ப என்ன சொன்னீங்க தேனும் தினமா உருண்டையா உருட்டி அடிக்கிறேன்னு சொன்னீங்க ஆமா அதானே உண்மை கண்டிப்பா பூமிக்கு என்ன தன்மை உண்டு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்ப அது கீழே போகுமா இல்ல மேல போகுமா உங்க அறிவியல் தரத்துக்கு நான் பாராட்டு சொல்றேன் மேலே போட்ட பொருள் கீழே தான் வந்து விழுகும் ஆனா பறவைகளுக்கு ஒரு தன்மை உண்டு என்ன மனிதனுடைய பார்வையை காட்டிலும் பறவைகளுக்கு கண்ணுடைய பார்வை மிக கூர்மையானது எவ்வளவு சிறிய நுனியளவாக இருந்தாலும் கூட அது கண்ணுக்கு தெரியும் ஏனா வானத்தில் பறக்கக்கூடிய பறவைக்கு கீழே இருக்கக்கூடிய தானி எப்படிங்க தெரியும் எப்படி தெரியும் ரொம்ப உயரத்துல இருக்கு நமக்கே ஒரு 20 அடி தள்ளி நிக்கப்னா யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க பக்கத்துல வந்தால அவங்க யாருங்கிறது நமக்கு சரியா தெரியும் ஆனா பறவைகள் அப்படி கிடையாது எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அங்கே பூமியில இருக்கக்கூடிய தானியமாகப்பட்டது உணவாகப்பட்டது அந்த பறவைகளுக்கு தெரியும் நான் மேல் நோக்கி அந்த தானியத்தை அடிக்கும் பொழுது பறவையாகப்பட்டது அதை பற்றி கொள்ளக்கூடிய சக்தி பறவைக்கு உண்டு நீங்க சொல்றது எப்படி ஏத்துக்கிற முடியும் உண்மைதான் கமல்ல தேனும் தினைமாவும் வச்சு உருட்டி எரியறீங்க எரியும் போது அந்த பறவைகள் வந்து நேர வருமா இல்ல பயந்து போகுமா ஓட்டம் கோழி வளப்பாங்க அதுக்கு என்ன செய்யணும் இப்ப கோழி ஒரு குஞ்சு பொறிச்சிட்டு வச்சுக்கல அதுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் நெல்லை நசுக்கி கொண்டாந்து பக்கத்தை வச்சு கொஞ்சம் தண்ணியை வைப்பாங்க தண்ணி ஊத்தி பிசைஞ்சு கூட வைப்பாங்க இல்ல மாவு எதுவும் வைக்கிறா கூட பிசைஞ்சு வைப்பாங்க அது மாதிரி நீங்க பிசைஞ்சு வைக்கிறீங்க தேனும் தினைமாவுன்னு சொன்னா கூட நான் ஏத்துக்கிறேன் இங்க இருந்து எரியறீங்க
எரியிறது எப்படி அது கவிக்கிட்டு போகுமா அப்படின்னா அதுக்கு சொல்லுங்க கவுமா இல்ல கவாதா நீங்க வேணா என் கூட வாங்க அதே வந்துட்டேன் சாமி பரணமைத்து அங்கிருந்து நீங்க சொன்ன மாதிரி பரணிதானே மேலதான் நிக்கிறேன் அதோட விடுவீங்களா எதுல விடுறது திங்காம போகுது.